எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடித்த மீன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு சாந்து ரெடி பண்ணிடலாம். மீன் சாந்துக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம் மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அதை ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் புளி கரைச்சல், அதில் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச விழுது, தேங்காய் பெருஞ்சிருக்கும், வெங்காயம் மூணு சேர்த்து அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கடையில் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி தருவதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அந்த சாந்தை வந்து நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் வச்சு இதை வறுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு, அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. உண்மையிலே இந்த மீன் வறுவல் மீன் குழம்புக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.